இங்க கேட்டு பாருங்க. ஹிந்தி பண்டிட்டு கோவிந்தசாமி வீடு தெரியுமாங்க? தெரியாதுமா. திருச்சியில இருந்து புதுசா குடி வந்தாங்க. தெரியாதுமா. அவங்க மாமனார் கூட குஸ்தி பார்த்தாங்க. தெரியாதுமா. போமா. பேரு கூட சோக பயில்வானுங்க. அட போமா, தெரியாது. அடடா, தெரிய சொல்லியா போச்சு. அட, தெரியாம சொல்லலாம். போய எங்கம்மா? பேர சொல்லியாச்சு, ஊர சொல்லியாச்சு, உத்தியோகத்தையும் சொல்லியாச்சு, ஆனாலும் யாரு கேட்டாலும் தெரியாது தெரியாதுங்கிறாங்க. அத்தை, பேரு ஊரு உத்தியோகம் இதெல்லாம் சொல்லி அட்ரஸ் கேட்டா நிச்சயமா கிடைக்காது. வேற விதமா தான் கேட்கணும். எப்படி வேற விதமா? எஸ்கியூஸ் மீ சார். என்னங்க? ஒன்னும் இல்ல, ஒரு வீட்டு அட்ரஸ் தொலைச்சிட்டோம். அந்த வீட்டுல 16-17 வயசுல ஜெயா ஜெயான்னு ஒரு அழகான பொண்ணு இருக்கா. ஜெயாவா? திருச்சில இருந்து புதுசா குடுத்து வந்திருக்காங்க அவங்கதானே? ஆமா. அவங்க அப்பா கூட இந்தி பண்டிட்டு ஐசி கோவிந்தசாமின்னு பேரு அவங்கதானே? ஆமா. அவங்க தாத்தா குஸ்தி வாத்தியார் சோமநாத அவங்கதானே? ஆமா. அவங்க அம்மா லட்சுமி அம்மா அவங்கதானே? ஆமா. அவங்க தங்கச்சி பேரு பப்பி அவங்கதானே? ஆமா. ராமசாமி பிள்ளை தெரு புது நம்பர் 8, பழைய நம்பர் 18. வீட்டுக்கு முன்னால இடது பக்கம் சின்ன தின்ன, வலது பக்கம் பெரிய தின்ன, கதவு பச்சை பெயிண்ட், சன்னல் பச்சை பெயிண்ட், அதுதான் அவங்க வீடு. அட கஷ்டகாலமே. அப்பன் பேரை சொன்ன, ஊரை சொன்ன, உத்தியோகத்தை சொன்ன, அவன் தெரியாது தெரியாதுன்னு சொன்ன, 16 வயசு பொண்ணு ஜெயான்னு சொன்ன உடனே பூர்வீகத்தையே சொல்றானே. கொஞ்சம் விட்டு வச்சா உடம்புல இருக்க மச்சத்தையே சேர்த்து சொல்லிடுவா போல இருக்கேன். சொந்தக்காரங்களா சார்? திருச்சியில இருந்து வந்திருக்காங்களா? என்ன ஜெயா இது? உங்க தாத்தாவும் அப்பாவும் ஆளுக்கு ஒரு ஆளை கான்டாக்ட் பிடிச்சிட்டு இந்த அடி அடிக்கிறாங்க. யார் இவங்க? ஒருத்தர் பேர் ராஜேந்திர, இன்னொருத்தர் பேர் வெங்கட். ஒருத்தர் ஹிந்தி கத்துக்க வந்திருக்காரு, இன்னொருத்தர் குஸ்தி கத்துக்க வந்திருக்காரு. இப்படி அடி வாங்குறத விட சும்மா இருக்கலாம். யாருடைய ஒரு ருக்மணியா? ஆனா அடையாளமே தெரியலையே, எந்த கூட தடியா இருக்கியே? ஊர் எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? நல்லா இருக்கேங்கம்மா. அம்மா, ருக்மணியாக்கு இங்க நர்ஸ் வேலை கிடைச்சிருச்சு, இனிமே இங்க தான் இருக்க போறாங்க. உனக்கு பேர் சொல்லிக்கு ஆள் கிடைச்சாச்சு. ஏமா, காப்பி சாப்பிட்டியா? ஏன் காப்பி போட்டு கொடுத்தியா? இல்ல, பேசிட்டு இருந்தேன். பேச்சு கால் கிடைச்சா போது, பேசிட்டே இருப்பியா? இருமா, காப்பி போட்டு கொண்டு வர. நீயா கையில வச்சு இன்னைக்கு கீழே இருக்க வையன். யாரடி இது புது கிராக்கி? அவர் தான் சொன்னாரே, பேர் பழனிசாமி, எதிர்த்த வீடுன்னு. பாவம், ஒண்ணுமே தெரியாது, ரொம்ப அப்பாவி. எங்க அம்மா என்ன வேலை சொன்னாலும் சரி, சகிக்காம செய்வாரு. உங்க வீட்டுல எல்லாமே ஆச்சரியமா இருக்கு. என்ன ஆச்சரியம்? இல்ல, பழனிசாமி, வெங்கட்டு, ராஜேந்திரன், இந்த மூணு பசங்களோட வயசை பார்க்கும்போது அவங்க இந்த வீட்டுக்குள்ள வந்து இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னா ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். உள்நோக்கமா? அப்படின்னா? நான் இங்க தானே இருக்க போறேன், இன்னும் ரெண்டு மூணு நாள்ல கரெக்டா சொல்லிடுறேன். வாங்க வெங்கடண்ணே. என்னடா என்ன? இப்பதான் துணியை கொடுத்துட்டு வர்றேன். அப்பா காலேஜுக்கு போயிருக்கிறாரு,
அம்மாவும் பழனிசாமியும் மிஷின்ல மாவரைக்கிறதுக்காக மில்லுக்கு போயிருக்காங்க. தாத்தா டீ கடைக்கு போயிருக்காரு. உரம்புரைக்கு வந்தாங்களே ஒரு பொம்பளை, அவங்க கூட வீட்டுல இல்ல. ஆக இந்த பொண்ணு மட்டும் தனியா தான் இருக்குது. இப்பவாவது தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு மனசை திறந்து நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு போய் சொல்லுங்க. போங்க. நிஜமா வீட்டுல ஒருத்தர் இல்லையே? சத்தியமா யாரும் இல்ல. இன்னும் லேட் பண்ணீங்க, உங்களுக்கு வயசாயிடும். ஆமா, இப்ப நான் ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். பாத்தியா லெட்டர், இத போய் எப்படியாவது இன்னைக்கு அந்த பொண்ணு கையில கொடுத்துட்டு தான் போறேன். போங்க, சீக்கிரம் போங்க. கடவுள் உங்களை காப்பாற்றுவார். போங்க போங்க. லவ் லெட்டர் கொண்டு போறேன். பேட்டா செருப்பு விழ போதும், அதை செப்பல் விழ போதும். அதிர்ஷ்டத்தை பொறுத்தது. நம்ம வீட்டுக்கு நாலு வீடு தள்ளி ஒரு சின்ன கலாட்டுங்க. நான் போய் எல்லாம் சரி பண்ணிட்டு வரேன். அவ்வளவுதாங்க. என்ன கலாட்டா? பெருசா ஒண்ணு இல்லைங்க. அந்த வீட்டுல ஒரு வயசு வந்த பொண்ணு, உங்க மாதிரி பாருங்களேன். அந்த வீட்டுக்கு ஒரு பையன் வந்துட்டும் போயிட்டு இருந்தான். எம்மாருன்னு பாருங்களேன். இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து மனசார ஒன்றி போய் ஒரு தெய்வீகமான லவ் உண்டாயிருச்சுங்க. இது வீட்டுல தெரிஞ்சு பெரிய கலாட்டுங்க. இதுக்கு போய் எங்க சிரிக்கிறீங்க? இல்ல, நீங்க லவ்னு சொன்ன எனக்கு திருச்சி ஞாபகம் வந்துச்சு. திருச்சியா? திருச்சியில என்னங்க? இல்ல, எங்க வீட்டுக்கு ஒரு பையன் இந்த மாதிரிதான் அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு இருப்பான். அசல் உங்களை பார்த்து ரொம்ப அடக்கமா இருப்பான். ஒரு நாள் இந்த ராஸ்கல் என்ன பண்ணா தெரியுமா? என்னங்க பண்ணா? எனக்கு ஒரு லவ் லெட்டர் கொடுத்துட்டான். லவ் லெட்டர் கொடுத்துட்டாங்க? ஆ. நீங்க என்னங்க பண்ணீங்க? ஒண்ணும் பண்ணல. சைலண்டா கால் இருக்கிற செருப்ப கழட்டி பலார் பலார் நான் விட்டேன். என்ன பேச மாட்டீங்க? நான் செஞ்சது கரெக்டானே? கரெக்ட் தாங்க, ஆனா தப்புங்க. என்ன தப்பு சொல்லுங்க? என்ன தப்பு? நீங்க ஜெயகாந்தன் சாரோட சமூகம் என்பது நாலு பேர் இந்த புத்தகத்துல இருக்கு, அந்த கதையை படிச்சிருக்கீங்களா? இல்ல. அந்த கதையில இங்க ஒரு ஸ்கூல் வருது. அந்த ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பையன் இன்னொரு பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்துறான். அந்த பொண்ணு என்ன பண்றா? அந்த லெட்டரை கொண்டு போய் டீச்சர்ட்ட கொடுத்துறான். அந்த டீச்சர் அந்த பையனை என்ன பண்ணிருப்பான் நீங்க நினைக்கிறீங்க? என்ன பண்ணிருப்பாங்க? நாலு ஆறு அரைஞ்சு அந்த பையனை வீட்டுக்கு அனுப்பிருப்பாங்க. அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. அந்த இடத்துல நீங்க ஜெயகாந்தன் சார கவனிக்கணும். அந்த பையனை மன்னிச்சு விட்டுறாரு. அது எப்படி? ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு லவ் லெட்டர் எழுதிருக்கானா? அது எவ்வளவு பெரிய தப்பு, அது எப்படி மன்னிக்கலாம்? கரெக்ட்டுங்க. இப்படிதான் எல்லாரும் கேட்டாங்க. ஆனா அதுக்கு ஜெயகாந்தன் சார் என்ன தெரியுமா விளக்கம் தர்றாருங்க? ஒரு பையன் ஒரு பெண்ணிடம் தனக்குள்ள காதலை அவ்வளவு மரியாதையாகவும் அவ்வளவு பயபக்தியுடனும் அவ்வளவு ரகசியமாகவும் கடிதத்தின் மூலம் நாகரிகமாக வெளியிட்டிருக்கிறான். அதாவது அந்த பெண்ணை தனது வாழ்க்கை துணைவியாக அமைத்துக் கொள்ள ஆண்மையோடு அவளது சமூகத்தை கேட்கிறான். அந்த பெண்ணுக்கு அவனை பிடிக்கவில்லை என்றால் அந்த கடிதத்தை கிழித்து போட்டிருக்கலாம், அல்லது பிடிக்கவில்லை என்று ஒரே வார்த்தையில் கூறி அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கலாம். அதை விட்டுவிட்டு அந்த கடிதத்தை பகிரங்கப்படுத்தி அவனை கேவலப்படுத்துவது எந்த விதத்தில் நியாயமாக இருக்க முடியும் அப்படின்னு ஜெயகாந்தன் சார் சொல்லியிருக்காருங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவர் சொல்றது நியாயம் இருக்கா இல்லைங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு நாகரிகமான முறையில காதலை வெளிப்படுத்தணும்னா அதுல பெஸ்ட் மெத்தட் லவ் லெட்டர் தாங்க. அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருந்தா பதில் எழுதலாம், இல்ல கிழிச்சு போட்டுடலாம். அதை விட்டுட்டு நாலு பேருக்கு முன்னால செருப்புல அடிக்கிறேங்கிறது எவ்வளவு பெரிய பாவங்க. கரெக்ட் சார், நான் தப்பு பண்ணிட்டேன். பாவம் அந்த பையன், நாலு பேருக்கு முன்னால ரோட்ல வச்சு செருப்பால் அடிச்சிருந்தேன் நினைச்சு பார்த்தா இப்பதான் எனக்கு அழுகையா வருது. பரவாயில்ல பரவாயில்ல விடுங்க. இனிமேல் யாராச்சும் லெட்டர் கொடுத்தா செருப்பால் அடிக்காதீங்க. சத்தியமா சொல்றேன், இனிமே யாரும் லவ் லெட்டர் கொடுத்தா நான் செருப்பால் அடிக்க மாட்டேன். அது போதுங்க, அது போதுங்க. இந்தாங்க. அவசரப்பட்டு கிழிச்சிடாதீங்க. அப்படி கிழிச்சாலும் பரவாயில்ல, வீட்டுல யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. ராஜேந்திர இத்தனை நாள் வீட்டுக்கு வராரு, ஒரு நாள் கூட அவருக்கு பாட தெரியும்னு சொல்லவே இல்ல. காலேஜ் டே ஃபங்க்ஷன், நான் பாட போறேன், அவசியம் நீங்க வரணும்னு கூப்பிட்டப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவர் பாடத்துல ஆச்சரியம் இல்ல, என்ன பாட போறாருன்னு கவனி.
அதுல தான் ஆச்சரியம் இருக்கு. என்ன சிரிக்கிற சொல்லு. இல்ல, முதல் நாள் ஜெயகாந்த முஸ்துகம் மூலியமா லவ் லெட்டர் கொடுத்துட்டாரு. ரெண்டாவது ஆறு ஸ்டேஜ்ல பாட்டு பாடுற சாக்குல ஐ லவ் யூன்னு சொல்லிட்டாரு. மூணாவது ஆள் எப்படி சொல்ல போறாருன்னு நினைச்சுட்டு இருந்தேன். நிச்சயமா நேருக்கு நேர் சொல்ற அளவுக்கு பழனிசாமிக்கு தைரியம் கிடையாது. ஏன்னா உங்க அம்மா கிட்ட அவருக்கு ரொம்ப பயமும் மரியாதையா இருக்கு. அதனால வேற ஏதாவது புது விதமா தான் சொல்லுவாரு. ஆதி பராசக்தியை நாக்கில வச்சுக்கிட்டு அடுக்கடுக்கா பல விஷயங்களை சொல்றேன், கவனமா கேட்டுக்குங்க. பழைய நம்பர் 18, புது நம்பர் 8. இந்த 8 நம்பர் வீட்டுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லு ஜெக்கம்மா. அதிகாலை நான் சொல்றது அத்தனை அப்படி நடக்க போகுது, கவனமா கேட்டுக்குங்க. இந்த 8 நம்பர் ஜெயாங்கிற பாப்பா இருக்குது. அந்த பாப்பாவுக்கு கூடி சீக்கிரமே கல்யாண விஷயம் வரப்போகுது. ஜெக்கம்மா சொல்றா, ஜெக்கம்மா சொல்றா, ஜெக்கம்மா சொல்றா. நாளை காலையில சூரிய உதயத்துல கடிகாரத்துல மணி 7 காட்டும் போது முழிச்சு முழிக்க வாசபக்கமா வந்து நிக்கணும். வாசபக்கமா வந்து நின்று தென்கிழக்கு திசையை பார்த்து திரும்பி நிக்கணும். அந்த தென்கிழக்கு திசையில இருந்தா பாப்பாவை கட்டிக்க போற மாப்பிள்ள வரப்போறான். அந்த மாப்பிள்ளோட அங்க அடையாளத்தை சொல்றேன், கவனமா கேட்டுக்க தாயி. மாப்பிள்ள சிகப்பும் இல்ல கருப்பும் இல்ல, ரெண்டுங்கிற அந்த மாநிலம் நல்லா கேட்டுக்க தாயி. மாப்பிள்ள மாநிலம், மாப்பிள்ள உனக்கு சொந்தம் இல்ல வந்தம் இல்ல, ஆனா பக்கத்துலதான் வீடு இருக்கு. கவனமா கேட்டுக்க தாயி, பக்கத்துலதான் வீடு இருக்கு. காலையில 7 மணிக்கு கண்ணதிர வருவாரு. கண்ணதிர வரும்போது கருப்பு சட்டு வெள்ளை பேண்டு போட்டிருப்பாரு. கவனமா கேட்டுக்க தாயி, கருப்பு சட்டை வெள்ளை பேண்டு மறந்துடாதம்மா. கருப்பு சட்டை வெள்ளை பேண்டு காலையில 7 மணி, காலையில 7 மணி கருப்பு சட்டை வெள்ள பெண்டு. ஜெக்கம்மா சொல்றா, நான் சொன்னா கண்டிப்பா நடக்கும் தாயே, வரட்டுமா? மறந்துடாத. கருப்பு சட்டை வெள்ள பெண்டு காலையில 7 மணி, காலையில 7 மணி கருப்பு சட்டை வெள்ள பெண்டு. ஜெக்கம்மா சொல்றா, ஜெக்கம்மா சொல்றா, ஜெய் ஜெக்கம்மா. என்ன அதாவது காலையில 7 மணிக்கு நான் என் வீட்டு வாசல்ல வந்து நிக்கணுமா, அந்த நேரத்துல என்ன கட்டிக்க போறவர் வருவாரா? ஓஹோ, ரொம்ப சந்தோஷங்க. அவர் எப்படி இருப்பாரு அடையாளம் சொல்லிருப்பானே. அதாவது என்ன பேண்ட், என்ன சர்ட்டுன்னு சொன்னாரே. வெள்ளை ஷர்ட்டு, கருப்பு பேண்ட். வெள்ளை ஷர்ட்டு, கருப்பு பேண்ட்ங்களா? இல்ல இல்ல, கருப்பு ஷர்ட்டு, வெள்ளை பேண்ட். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அது வந்து கருப்பு ஷர்ட் வெள்ளை பேண்ட் தான் எல்லாரும் வழக்கமா. நான் கூட பாத்தீங்களா, இப்ப கருப்பு ஷர்ட் வெள்ளை பேண்ட். இல்ல இல்ல, எனக்கு நல்லா தெரியும், வெள்ளை ஷர்ட் கருப்பு பேண்ட் தான். ஏங்க, நல்லா யோசனை பண்ணி பாருங்க. கருப்பு ஷர்ட் வெள்ளை பேண்டா தாங்க இருக்கும். கிடையவே கிடையாது, எனக்கு நல்லா கேட்டுச்சு, வெள்ளை ஷர்ட் கருப்பு பேண்ட். வெள்ளை ஷர்ட் விட கருப்பு ஷர்ட் தான் கரெக்டா இருக்கும். ஐயோ ஐயோ, அங்க பாருங்க, வெள்ளை ஷர்ட் கருப்பு பேண்ட்.
மணி வேற கரெக்டா ஏன் அடிக்குது? அவர் தாங்க என் மாப்பிள்ள. பட்டு கலரை மாத்தி சொல்லி இப்ப கதைய மாறிட்டு போல இருக்க. எக்ஸ்கியூஸ் மீ, மிஸ்டர் ஐசி கோவிந்தசாமி இந்தி பண்டிட் வீடு தானே? ஆமா, எங்க அப்பா. அவர் இப்ப வீட்டுல இருக்காரா? இல்ல, வெளியே போயிருக்காரு. எப்ப வருவாரு? அவர் சாயங்காலம் வருவாரு. எத்தனை மணிக்கு வருவாரு? அவர் 6 மணிக்கு வருவாரு. சரி, வந்தாருனா மிஸ்டர் சூரிய பாபு ஆர்ட்ஸ் காலேஜ் ப்ரொஃபசர் வந்தாருன்னு சொல்லுங்க. ஏதாவது விஷயம் இருந்தா சொல்லுங்க, நான் எங்க அப்பா கிட்ட சொல்லிடுறேன். வேண்டாம், நானே பார்த்து பேசிக்கிறேன். இல்ல பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க. பரவாயில்ல, நான் 6 மணிக்கு வரேன். நீங்க சாயங்காலம் வருவீங்களா? கண்டிப்பா வரேன். இதே ட்ரெஸ்ல வருவீங்களா இல்ல வேற ட்ரெஸ்ல வருவீங்களா? ஏன், இது நல்லா தானே இருக்கு? இல்ல, இது நல்லா இருக்கு, பட் இதோட நல்ல ட்ரெஸ்ல வாங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன? இப்ப சொல்லுங்களேன். இப்ப வேண்டாம், நீங்க சாயந்தரம் வாங்க, நான் தனியா சொல்றேன். சரி, சாயங்காலம் வரேன். கண்டிப்பா வரீங்களா? கண்டிப்பா வரேன். சரி, உங்க பேர் என்ன சொன்னீங்க? சூரி பாபு. நல்லா இருக்கு, அழகா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். அப்ப நான் போயிட்டு வரட்டுங்களா? போயிட்டு வாங்க. அப்பா வந்தாருன்னா சொல்லுங்க. சரி, பை பை, சி யூ. சி யூ, பை பை. பழனிசாமி சார், மாப்பிள்ள ரொம்ப நல்லா இருக்காருல்ல? அவன் குருடு போலங்க, கண்ணாடி போட்டுருக்கான். ஏய், நீங்க கூட கண்ணாடி போட்டுருக்கீங்க. இது கூலிங் கிளாஸ். அது கூலிங் கிளாஸ்? இவ்வளவு நல்ல இங்கிலீஷ் பேசுறாரு, ஹவ் ஸ்வீட் ஹி இஸ் நோ. நான் கூட இங்கிலீஷ் பேசுறேன், 8 கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன். நான் இங்கிலீஷ் பேசி நீங்க பார்த்தது இல்லையே. எங்கட்ட யாரும் பேசல, நானும் பேசறது இல்ல. அந்த குடுகுடுப்புக்காரன் சொன்னது அவன் சொல்றதா நீங்க நம்பாதீங்க. இந்த ஏரியா குடுகுடுப்புக்காரன் சரியில்லை, அவன் சொல்றது எதுவுமே நடக்கிறது இல்ல. அவன் ஃப்ராடு. பரவாயில்ல, அவ சாயங்காலம் வந்த உடனே தனியா கூட்டிட்டு போய் குடுகுடுப்புக்கார சொன்ன விஷயத்த அப்படியே சொல்ல போற. நீங்க சார், பழனிசாமி சார், பழனிசாமி சார். ரொம்ப கோச்சிட்டல் போல இருக்கு. ஐயோ அம்மா, அடிக்கிறதுக்குள்ள தப்பிச்சு போயிடணும். ஐயோ, அடியாது, ஒரு அடியும் தொம்மு 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 தொம்மு.